ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் பீஸோட 1109வது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சம்மரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த சாப்டர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்ஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்காண்டி புதுசாக ஒரு பேனர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பேனர் எப்படி இருக்குன்ட்டு கீழே கம்சம் கருமனுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி, ரொம்ப நாள்கள் வீடியோ போடவே இல்லை. அதுக்கான ரீசன், இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்க டைமில் மானிட்டரோட டிஸ்பிளே போயிட்டு, அதை சரி பண்ண கொடுக்க போஸ்ட்லேயே எல்லாருமே சொன்ன ஒரே ஆன்சர் என்னென்னா, டிஸ்பிளே சரி பண்ணுறதுக்கான அமௌண்ட் அதிகம், அதுக்கு நீங்கள் புது மானிட்டர் வாங்கிடலான்ட்டு. ஸோ அது வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நாட்கள் ஆகிட்டு, தேடி எடுத்து வாங்குறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகிட்டு. சாரி, அதனால தான் இவ்வளோ நாட்கள் வீடியோ போடவே இல்லை. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் பாதி பேசிட்டேன். பேசிகிட்டு இருக்க டைமில் தான் டிஸ்பிளே போயிட்டு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல, அப்லோட் கூட பண்ண முடியல. ஸோ அதனால தான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த ஒன் பீஸோட மாங்காவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஸ்டார்டிங்லேயே வேக பங்காக இருக்கட்டும், மற்ற சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் கமாண்ட்ஸ் இல்லான்ட்டு எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆகிறாங்க. ஸோ அதில் நம்ம சாக்கா என்ன சொல்கிறான்னா, நம்ம இதை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம எங்கே இருந்தோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா எல்லா பீப்புளும் கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிடுவாங்கன்ட்டு. உடனே என்ன சொல்கிறா சாண்ட்கான்ட்டு ஒருத்தன் கேட்குறான், ஒரு சேட்டலைட் கேட்குது. ஸோ அதுக்கு பீப்புளுக்கு வந்து இதை ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் சேம் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்கணும். ஸோ அப்படி டைம் கொடுத்தா தான் அவங்க வந்து கன்ஃபியூஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், டக்குன்னு டெலிகாஸ்ட் பண்ணுறேன், அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் பீப்புளுக்கு. டக்குன்னு பண்ணால் அதுவே அவங்களுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ரெடி பண்ண கொடுத்தனா ஈஸியாக இருக்கும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை தான் சான்கா சொல்கிறான். இதை கேட்ட இன்னொரு சேட்டலைட் வந்து, இதெல்லாமே நெசசரியா? நம்ம வந்து பேசிட்டு போயிட்டோம்னா ஏதாவது ஒரு ஏஜென்சியில் உள்ள ஆட்கள் வந்து இந்த நியூஸை பிக்கப் பண்ணி அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லுமே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது போதுமேன்னு சொல்ல போச்சுல, டக்குன்னு சான்கா சொல்கிறான், நீ வந்து இது நடக்கும்னு நினைக்கிறியா? ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் நினச்சா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனிபுலேஷன் பண்ண முடியும். இதை கேட்ட அந்த சேட்டலைட்டுமே குட் பாயிண்ட், இப்போ நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ பேசிக்காக எந்த ஏஜென்சியை சொல்கிறாங்கன்னா, மோர்கன் மாதிரி ஏகப்பட்ட ஏஜென்சி உண்டு நியூஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லு கொண்டு போகிறதுக்காண்டி. ஸோ அந்த ஏஜென்சியை பற்றி தான் பேசுவாங்க. பட் எந்த ஒரு ஏஜென்சியாக இருக்கட்டும், வேர்ல்டு கவர்மெண்ட் நினச்சா எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். ஸோ அதுதான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு ஃபுல்லுமே கேட்க தான் செய்யுது. எல்லாருக்குமே இந்த டெலகசைட் இருக்குது. அதாவது எக்ஹெட்ல உள்ள அந்த கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, வார்ஷிப்பு, அதில் வந்து ஸ்னேல்ஸ் இருக்கும். அந்த ஸ்னேல்ஸ் மூலமாகவும் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இந்த வாய்ஸ் எங்கிருந்து வருது, எல்லா ஸ்னேல்ஸ்ல இருந்தும் இந்த வாய்ஸ் வந்துட்டே இருக்குன்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு எக்ஹெட்ல வந்து ஏகப்பட்ட வார்ஷிப் இருக்குது. அந்த ஒவ்வொரு வார்ஷிப்லையும் ஏகப்பட்ட ஸ்னேல்ஸ் இருக்கும். அந்த ஸ்னேல்ஸ் மூலமா இந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அதனால எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இந்த வாய்ஸ் எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்ட்டு. அந்த டைம் ஒரு சேட்டலைட் பேசுது, நான் இந்த சிக்னலை நேவியோட பேஸ் மூலமா வேர்ல்டு ஃபுல்லும் கொண்டு போய் சேப்பன்ட்டு, அட் சேம் டைம் நேவியோட பேஸை புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதிகமான அமௌண்ட் ஆஃப் அவுட்புட்டை கொண்டு வருவான்ட்டு. அதாவது இதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா, நேவி பேஸை வந்து செல்ஃபோன் டவர் கூட மீன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து செல்ஃபோன் டவரில் வந்து இத்தனை சிக்னல் தான் ஒரு டைம் போயிட்டு வர மாதிரி வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்து இந்த சேட்டலைட் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அதை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி அதிகமான அவுட்புட்டை வெளிக்கொண்டு வருவான்ட்டு, அது மூலமாக வேர்ல்டு ஃபுல்லும் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ட்டு அது சொல்லுது. இதுக்கடலை நேவி பேஸில் உள்ள ஆட்கள் எல்லாருமே இதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்ட்டு. பட் யாராலையுமே அதை ஆஃப் பண்ண முடியல. இந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியோ இருக்கு பாத்தீங்களா, ஃபைட் பண்ணக்கூடிய லூஃபிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி சாட்டர்னுக்கா இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே கேட்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே சாக்கை திரும்பி பார்க்கறாங்க. அண்ட் சேம் டைம் சாக்கா பேச ஆரம்பிக்கிறான், ஸோ ஆல்ரெடி டிரான்ஸ்மிட்டிங் ஸ்னேல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஆடியோ ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் வீடியோவை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வந்து டைம் கொடுத்தா ஆகணும், அவங்க வந்து எல்லாத்தையுமே செட் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுத்தா ஆகணும்ட்டு. உடனே வேகா பங்க் சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம இதை செட் பண்றதுக்கு 1 hour கொடுக்கலான்ட்டு. இதுக்கடல சாட்டர்ன் சாக்கா வரான், வேகா பங்க் நீ என்னதை வந்து வேர்ல்டுக்கு சொல்ல போறான்ட்டு. அகைன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நடக்குது.
சாரும் வேகாபங்க கொண்டுட்டான். அதை நான் கண்ணால் பார்த்தேன், கண்டிப்பாக வேகாபங்க் செத்துருக்கணும். டக்குன்னு மற்ற நாலு எழுதுமே ஓகே, அப்போ வேகாபங்க் அவன் டெத்து தான் இந்த மெசேஜை ட்ரிகர் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். யாருக்கு தெரியும் அவன் என்னதை சொல்ல போகிறான்ட்டு, இந்த வேர்ல்டுக்கு என்னத்தை சொல்ல போகிறான்ட்டு. நம்ம எப்படியாவது அந்த சோர்ஸ், அந்த மெசேஜோட சோர்ஸை கண்டுபிடிச்சாகணும்ன்ட்டு. அதுக்கு ஒரு எழுதர் என்ன சொல்கிறானா, என்னால் இமேஜின் பண்ண முடியல, அந்த மெசேஜ் வந்து லவ் ஃபேஸை தாண்டி வேறு எங்கேருந்து வர மாதிரின்ட்டு. இதுக்கு எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த மெசேஜோட சோர்ஸ் வந்து லவ் ஃபேஸில் தான் இருக்கணும்ன்ட்டு. பட் லவ் ஃபேஸை பெரியரால் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கானேன்ட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பித்தகோரஸாக இருக்கட்டும், எடிசனாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, 10 நிமிஷம் நம்மளால் சும்மா இருக்க முடியாது, புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்ட்டு. அதுக்கு நம்மளால் முடியாது, நமக்கு நிறைய டைம் தேவைப்படும், அண்ட் சேம் டைம் நம்ம பிஸியாகவும் இருக்கும், நம்மளால் புதுசாக ஒன்று இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியாது, அதனால் நம்ம ஏன் காஃபி குடிக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் ரோஸாகவே காமிப்பாங்க, இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ரோஸா, அங்குள்ள பீப்புள் எல்லாருமே இந்த நியூஸை கேள்விப்பட்டியா, இது எல்லாமே வைல்டாக போயிட்டே இருக்குது. இந்த லெஜெண்டரி டாக்டர் வேகாபங் வந்து இந்த என்டையர் வேர்ல்டுக்குமே ஒரு மெசேஜை கொடுக்க போகிறான். ஸோ அதனால் டக்குன்னு வந்து விசுவல் டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்க்ரீனில் கொண்டு வாங்க, பெரிய ஸ்க்ரீனை கொண்டு வாங்க, டக்குன்னு கொண்டு வாங்க, 10 நிமிஷம் தான் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் லியோ ரெபெக்கா கைரோஸை காமிப்பாங்க. அதில் லியோ வந்து இந்த ப்ரொஃபஸரை தானே லூசி வந்து ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்கான்ட்டு. அதுக்கு ரெபெக்கா லூசியை பற்றி இருக்கக்கூடிய இந்த ஹாரபிள் ஆர்டிக்கலை நீ நம்புறியா லியோன்ட்டு. அந்த டைம் பித்தகோரஸை காமிப்பாங்க. பித்தகோரஸ் வந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கான், இந்த சிக்னலை யாராவது ஜாம் பண்ண வாய்ப்பு இருக்கான்ட்டு. அதுபடி அவன் கேல்குலேட் பண்ணி பார்க்க போஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக லோவாக இருக்குது, இதை யாராலையுமே ஜாம் பண்ண முடியாதுன்ட்டு எக்ஸ்ட்ரீமாக லோவாக வருது. சவுண்டுமே எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதுக்கடையில் ட்ரெஸ் ரோஸா பீப்புள் எல்லாருமே ஆல்ரெடி அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்னேலை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அது மூலமாக இப்போ வேகாபங்கோட பிக்சரை எல்லாராலையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் விண்மீன் வில்லேஜை காமிப்பாங்க, அதாவது நம்ம லூஃபியோட வில்லேஜ். அங்கே உள்ள எல்லாருமே இந்த ஆடியோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்னேல் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக கேட்டுக்கிட்டு இந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் நினச்சேன் லூஃபி தான் திரும்பி ஏதோ ட்ரபிள் பண்ணுறான், அதை பற்றி தான் பேச போகிறாங்கன்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. மேயர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல வீடியோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்னேல் நம்ம வில்லேஜுக்கு தேவைன்ட்டு, பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது இருந்திருந்தான்ட்டு. அதுக்கு மேயர் என்ன சொல்கிறானா, இங்குள்ள ஃபுட்டே நமக்கு ஃப்ரீ கிடையாது, இதில் வந்து வீடியோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்னேலா உனக்கு வேணா நீ வந்து பை பண்ணிக்க, நீ தனியாக பை பண்ணிக்கன்ட்டு. அதுக்கப்புறம் வாட்டர் செவனை காமிப்பாங்க. வாட்டர் செவனில் இப்போதைக்கு நைட் டைம், எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வேகாபங்கோட அந்த டெலிகாஸ்ட் வந்து வர ஆரம்பிக்குது இந்த இடத்துக்கு. அதுபடி எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்குது, எல்லாருமே எலும்புங்க எலும்புங்கன்ட்டு. அதே மாதிரி ஐஸ்பர்க்குமே அப்போ தான் எழும்புறான். அண்ட் சேம் டைம் அவன் செக்யூரிட்டி கிட்ட, ஸோ நீ வந்து எல்லாருமே பார்க்கறதுக்கு வீடியோவை செட் பண்ணுன்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டோரில் வீடியோ பார்க்கறதுக்காண்டி, நீங்கள் பார்க்கறதுக்காண்டி செட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு பில்டிங் டோர்லையும், ஒவ்வொரு பில்டிங்லையுமே, பில்டிங் பிளாக்லையுமே நான் வந்து வீடியோ பார்க்கறதுக்காண்டி, இந்த நியூஸை வந்து எல்லாருமே பார்க்கறதுக்காண்டி செட் பண்ணி வச்சிட்டேன். என்னதான் இது நைட் டைமாக இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு, அதனால் எல்லாருமே இதை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துக்குள்ள வீடியோ டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சேம் டைம் எல்லாருமே எழுப்பிட்டு இருக்கோம்ட்டு அவர் செக்ரட்டரி சொல்கிறார். அதுக்கப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக்கோட ஹெட் குவார்டர்ஸை காமிப்பாங்க. அங்குள்ள எல்லாருமே சாத்தியமாக பேசுகிறாங்க, இது என்ன சிக்னல்ட்டு. அதில் மோர்கன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான், இது நேவி மூலமாக வரக்கூடிய ஒரு இண்டிபெண்டான சிக்னல்ட்டு. இந்த இடத்துல தான் விவியாக இருக்கட்டும் வாப்பலாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் இருக்காங்க, மோர்கன் கூட தான் இருக்காங்க. அதில் விவி என்ன பார்க்குறான்னா, ஸ்ராகட்ஸ் வந்து இங்கே தானே போயிருக்காங்க, அவங்க எங்கேயே இருக்காங்களான்ட்டு. அதுக்கு அவன் திட்டுறான், நீ கரெக்டாக பாரு அங்கே உள்ள டேட்டா பாரு இடியட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த டெலகாஸ்ட் ஆகுதுல இந்த டைம் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய வார் போயிட்டு இருக்கோம், எல்லா இடமுமே பஸ்டர் காலால் எரிஞ்சிட்டு இருக்கோம், எரிஞ்சு சாம்பலாக மாறிட்டு இருக்கோன்ட்டு. இது எல்லாத்துமே இதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டாங்கன்ட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் மோர்கன். அதுக்கப்புறம் நார்த் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூ, இங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து வேகாபங்கா, உண்மையான வேகாபங்கான்ட்டு. இவன் தானே இந்த வேர்ல்டுக்கு லைட்டை கொண்டு வந்தான். அண்ட் சேம் டைம் இவன் ஒரு ஜீனியஸ். இது என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம், என்டையர் வேர்ல்டுக்குமே டெலகாஸ்ட் பண்ணுறானா, ஏதாவது புது இன்வெஸ்டனாக இருக்குமா, இந்த செஞ்சுரியோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கானான்ட்டு மாற்றி மாற்றி எல்லா பீப்புளுமே பேசிட்டு இருக்காங்க. வெஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ, அண்ட் சேம் டைம் நார்த் ப்ளூன்ட்டு எல்லா பீப்புளுமே இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இவங்க மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கமம்பாக்க குயின்டமாக காமிப்பாங்க. அங்கே இவங்க வந்து வேகாபங்க பார்த்துட்டு, வேகாபங்க ரொம்ப சிம்மா மாறிட்டான்ட்டு. அண்ட் சேம் டைம் சுற்றி உள்ள எல்லா பீப்புளுமே இவரை பார்த்தானா டிராகன் அடிக்கடி பேசிட்டு இருப்பாருன்ட்டு. அண்ட் சேம் டைம் டிராகனுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், நம்ம சான்கா ரீசெண்டாக வந்த எபிசோட சொல்லியிருப்பான், நாங்கள் வந்து சாக போகிறோன்ட்டு டிராகன் கிட்ட. அதை வந்து டிராகன் நினச்சி பார்த்துட்டே இருக்கான். இதுக்கடல வந்து நம்ம எடிசனாக இருக்கட்டும் பித்தகோரஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே காஃபியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ காஃபி ரெடி பண்ணுறதுக்கும் 10 நிமிஷம் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளால் குடிக்க முடியாதுன்ட்டு, ஏன்னா 10 நிமிஷத்துக்கு
அப்புறம் இவங்க எல்லாருமே பேசியாகணும். ஸோ அந்த டைம் காஃபி குடிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால இப்போதைக்கு நமக்கு காஃபியும் குடிக்க முடியாதுன்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு பேருமே ஜஸ்ட் போரிங்காக வந்து இந்த டெலகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் 10 நிமிஷம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லூஃபியை கேட்பாங்க, லூஃபி சேட்டனை பார்த்துட்டு, நான் எவ்வளோ தான் பஞ்சு வச்சாலுமே அது உனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படிதானன்ட்டு. அந்த டைம் சேட்டனாக இருக்கட்டும் அதே மாதிரி கிசர்வாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. கிசர் வந்து கண்ணில் வந்து பீம் யூஸ் பண்ணுவான், சேட்டன் வந்து அவன் காலை வச்சு அட்டாக் பண்ணுவான். ரெண்டு அட்டாக்குமே அட் அ டைமில் வந்து டாஷ் பண்ணுறான். என்னதான் லூஃபி ஜெயின் ஃபார்மில் இருந்தாலுமே அவன் ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லூஃபி என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு தப்பிச்சு போகிற வரைக்கும், இந்த டைம்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு தப்பிச்சு போகிற வரைக்கும் நான் அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறேன்ட்டு ரெண்டு பேர்த்துமே பிடிச்சி அப்படியே அட்டாக் பண்ணுறான். அதாவது நம்ம கொசு அடிப்போம் பார்த்திங்களா, ரெண்டு கையை வச்சு அதே மாதிரி அடித்ததுக்கப்புறம் கொசு வந்து சப்பி போயிடும். அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே மாறி போகிறாங்க. அதுக்கப்புறம் லூஃபி ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு குறிப்பாக சேட்டனை பார்த்து, நீ எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலுமே நான் எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலுமே அதிலிருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்பி வந்துடுவோம் அப்படி தானே, அப்போ இந்த அட்டாக் எப்படி திரும்பி போறான்னு பாக்குறேன்ட்டு தலையை சுத்தி த்ரோ பண்ணுவான், கடல்ல தூக்கி போடுவான். அதுல நம்ம கிசர் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல போய் விழுந்துருவான், விழுந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கடந்துருவான். அவனுக்கு நல்லா மூச்சு வாங்கும் பட் அவனால எழும முடியாது. பட் நம்ம சாட்டன் என்ன பண்றான்னா கடலுக்குள்ள போற மாதிரி போயிட்டு பூமராங் மாதிரி திரும்பி லூஃபி கிட்ட வந்துருதான். இது லூஃபிக்கு செம கடுப்பா இருக்குது, நான் என்னதான் அட்டாக் பண்ணாலுமே இவனுக்கு டேமேஜ் ஆக மாட்டேங்கிட்டு ரொம்ப கோவத்துல இருக்கான். அட் சேம் டைம் வந்த வேகத்துல சாட்டன் அட்டாக் பண்ண வருவான், பட் அதுல இருந்துமே லூஃபி டாஸ் பண்றான். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம லூஃபி. இது கடல சாட்டன் கிட்ட மத்த எல்டர்ஸ் பேசுறாங்க, சாட்டன் நம்ம கிட்ட டைம் கிடையாது, நம்ம வேகப் அங்க பேச விட கூடாது, சோ டக்குன்னு நம்ம வந்து எப்படியா தடுத்தாகணும்ட்டு. அதுக்கு நம்ம சாட்டன் என்ன சொல்றானா, ஓகே எனக்கு புரிஞ்சுது, நானுமே அதான் திங்க் பண்றேன், அதனால உங்க எல்லாருமே நான் இங்க சம்மன் பண்றேன்ட்டு. இது கடல ஜெயின்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. ஜேன்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பாணி, கூமா, ஃப்ராங்கி அண்ட் சேம் டைம் அட்லாஸ், இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சிப்புக்கிட்டே போயிட்டாங்க, அவங்க சிப்புக்கிட்டே போயிட்டாங்க. அந்த டைம் பாணி திங்க் பண்ணுறா, வேகா பங்குக்கு ஒன்றும் ஆயிருக்கலான் ஆயிருக்காதுலான்ட்டு. இப்போ எக்ஹெட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளாக் லைட்னிங் வந்து வருது. இதை பார்த்தா மரன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் லூஃபியாக இருக்கட்டும் எல்லாருமே ஷாக்காக வராங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு 5 பிளாக் லைட்னிங் வந்து டக்குன்னு விழுது, அதுவும் லூஃபிக்கிட்டே விழுது. சாஞ்சி என்ன தான் வேகா பங்கை தூக்கிட்டு ஓடினாலுமே இந்த பிளாக் லைட்டிங்கை அவனும் பார்க்குறான், பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். ஸ்பைடர் கிராம்ஸ் வரப்போச்சில் கூட இப்படி தான் வந்தான். அந்த டைம் அந்த 5 எல்டர்ஸுமே மிச்ச 4 எல்டர்ஸுமே உள்ள என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே லேட் ஆயிட்டு. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும், சாரி ரொம்ப லேட் இப்போ லேட் பண்ணிட்டேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய்.